ஃபோர்த்து நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அக்கா குருவி, அதாவது வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு 10 ஆஸ்கார் விருதுகளை வென்ற ஈரானிய படம். இந்த படம் வந்து ஏறக்குறைய உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்துட்ருப்பாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த கதை தெரியும். வேறு பெரிய கதை ஒன்றும் கிடையாதுங்க. என்னென்னா, ஒரு 8 வயது சிறுவன், 6 வயது சிறுமி, அண்ணன் தங்கச்சி, இந்த ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே ஷூ தான் இருக்குது. இந்த ஒரு ஷூவை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னு தாங்க அந்த கதை. இவ்வளோ ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு அந்த ஈரானிய படத்தில் வந்து 90 நிமிஷமாக இன்னும் அது ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருப்பாங்க. அதுவே ரொம்ப மனசை தொடுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். இது எப்படி தமிழில் கொண்டு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நமக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. ஆனால் வந்து உயிர், மிருகம், சிந்து சமவெளி, இப்படி வந்து கான்ட்ரவர்சியான படங்களை இயக்குன சாமி, ஒரு அனுபவம் வாய்ந்த இயக்குனர் அப்படின்னால பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேவை பார்த்தீங்கன்னா, இடையில வந்து முந்தைய இளையராஜாவுடைய பாடல்களை எல்லாம் புகுத்தி வேற ஒரு கதையை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே சின்னதாக கொண்டு போய் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படியே தான் எடுத்திருக்காரு. இதுக்கு தகுந்த மாதிரி, ஆனால் வந்து ஷூ அப்படின் போது ஒரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து ஒரு வெப்ப கண்ட்ரியில் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு வெப்பமான நாடு இந்தியா, வந்து இங்கே வந்து நம்ம ஷூ போட்டு பழகிறது வந்து இந்த குளிர்காலத்தில் மட்டும்தான். அப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஷூ போட சொல்கிறாங்க, ரைட்டு. ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு லாஜிக் என்ன வச்சுருக்காருன்னா, இந்த கதை நடக்கிற இடம் வந்து கொடைக்கானலில் பூம்பாறை என்ற கிராமத்தில், அது குளிர் பிரதேசம் அப்படின்னால. அதுலேயும் ஒரு சின்னது வைக்கிறாரு, ஆண்களுக்கான பள்ளி காலையிலையும் பெண்களுக்கான பள்ளி வந்து மாலையில் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா ஈரானில் அது மாதிரி தான் இருக்குது. பொதுவாக வந்து கல்ஃப் கண்ட்ரியில் அந்த மாதிரியான ரெண்டு விதமான வகுப்புகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த லைனை வச்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் தளத்துக்குள்ளே ஒரு பக்கா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனாலும் இதையும் மீறி ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்களான்னு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா பார்த்தீங்களா, பீஸ்ட்டு மாதிரியான படங்களே வந்து ரெண்டாவது நாளே கலெக்ஷனை இறங்கி போச்சு, ஆடியன்ஸ் இல்லை, கூட்டம் இல்லை அப்படின்னு விஜய் படம், அஜித் படத்தை பார்த்தே வந்து அவங்க வந்து தயங்குறாங்க அப்படின் போது, தலைப்பு அக்கா குருவி, போஸ்டரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, இதெல்லாம் அப்படி போகணுமா அப்படின்னு தயங்கணுமா அப்படின்னு தயங்கி இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்களையும் அவசியம் பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் மூவி அப்படின்ற போது இது வந்து கமர்ஷியல் தளத்துக்கும் வந்து மக்கள் வந்து சினிமா வந்து ஒரு விஷயம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து சில படங்கள் வந்து மனதை நெருடக்கூடிய, நெகிழ வைக்கக்கூடிய படமாகவும் இருக்கும். அந்த பட வரிசையில் வந்து அக்கா குருவி மிக அற்புதமான படம் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நடித்துள்ள அந்த ரெண்டு, ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும், அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா, எல்லா கேரக்டரும் வந்து அதாவது வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக, சினிமாத்தனம் இல்லாத யதார்த்தமாக இருக்குது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இயக்குனர் சாமியே தான் சேரும். வாய்ப்பு இருக்கும், அவசியம் போய் தியேட்டரில் அந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.